हलो फ्रेंड्स वेलकम टू बेलास होम कुकिंग इनकी गोधुम मावु इडियाप्पम कूडवे वेजिटेबल कुरुमा वेर्कडले मसाला सेर्त्तु रोम्ब रोम्ब सुवैया एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम साधारणमा अरिसि मावुल सेय्यिरदु मादिरि रोम्ब सुवैया इरुक्कुम पैनल 3 टेबिस्पून अलवु पच्चै वेर्कडले इंगे वरुत्त वेर्कडले कूड एडुत्तुक्कलाम कडले नल्ला वरप्पट्टदुम 3/4 कप अलवु तिरुण तेंगाय 1 टीस्पून अलवु कसगसा मिधमान तील वरते रोम वरपड़े लेसा और वासन वर कसगसा लेसा पोरी आरंचद आफ वेर पात्र आर वचल ना आर और जारुक मातीन तं से ना विद अरे और पैन पैन सूडान रे टेबिस्पून अल्व एर टीस्पून अल्व सोबू रेंडु पेरिया वंगायत्ता चिन्नदा नरक्की एडुत्तिरुक्केन कप अलवुल ओरु कप इरुक्कु रम्ब इले किडच्चा सेर्त्तुकोंगा इंद कुळम्बुक्कु नल्ल ओरु वासनियुम नल्ल ओरु सुवैयुम कोडुक्कुम इदुक्कु पदला नींगा प्रिंज इले कूड सेर्त्तुक्कलाम नल्ल पोन्निरमा वदंगि वंदिरुक्कु ओरु टेबिस्पून अलवु इंजी पूंडु विळुदु इंजी पूंडु पच्चै वासन पोनदुम ओरु उरुलै किळंगु चिन्नदा नरक्कुनदु 10-15 बीन्स पच्चै पट्टाणि 2 கேரட் 2 பச்சை மிளகாய் पच्चे पट्टाणी तवर वेर कयुम सेतरला पचे पटाणी एग वे कड़सिया सेता उले कम तंडर मिधान तील रे निषं ना वदक विटर रोम कुरेवान तील मूड़ वे वेग वाला तंड सेकिय देव नम तुम्हें सेकल कायक तनिया विट इन रे निषं मूड़ वे वेग वाला காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்கு உருளை கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இனி குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துறலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு மல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கடைசியா பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பீஸ் முதலிய சேத்தா இதுல உள்ள நிறம் மாறி போயிடும் அதனால கடைசி சேர்த்திருக்கேன் வீட்ல ரெடி பண்ண ஃப்ரோசன் பீஸ் நான் சீக்கிரமா ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப குறைவான தீயில நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி விழுது அரைச்சது அதையில சேர்த்துறலாம் மிதமான தீயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காரம் சேக்கும்போது ரொம்ப கவனமா சேர்த்துக்கோங்க நான் காரம் ரொம்ப ரொம்ப குறைவான காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அதனால 3/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் நீங்க சாதாரணமா காரமான மிளகாய் தூள் சேக்கறதா இருந்தா காரத்துக்கு ஏப்ப குறைவா சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்த விழுது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஜார் அரிசி அதோட தண்ணி சேர்த்திருக்கேன் வேர்க்கடலை சேர்த்திருக்கிறதால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வேர்க்கடலைக்கு பதிலா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு கடைசியா ஃப்ரெஷான மல்லியலைகளை தூவி ஆஃப் பண்ணிரலாம் இடியாப்பம் பூரி சப்பாத்தியோட நல்ல ஒரு சைட் டிஷா இருக்கும் அரிசி மாவு இடியாப்பம் மாதிரியே கோதுமை மாவு இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஆசிர்வாத் கோதுமை மாவு எடுத்துக்கேன் இடியாப்பத்துக்கு எடுக்கக்கூடிய மாவு நல்ல நைஸா இருக்கணும் அப்பதான் இடியாப்பம் நல்லா வரும் 1 கிலோ பாக்கெட்ல 1/2 கிலோவோட கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கேன் இந்த அளவுகள் 5 ல இருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடுறதுக்கு போதுமானதா இருக்கும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இங்க வறுத்ததுக்கு அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தீ கொஞ்சம் அதிகமா வச்சா கூட கருகி போயிடும். நல்லா வறுத்துக்கணும். 4 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கணும். மாவு நல்லா சூடாகி லேசா புகை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் இடியாப்பம் புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வரும். இங்க மாவை நல்லா வறுத்தெடுக்கலனா கோதுமை மாவுல கொஞ்சம் இழுக்கிற தன்மை இருக்கும். இடியாப்பச்சில போடும்போது புளிஞ்சு எடுக்க வராது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வறுக்கிறது நல்லா வறுக்கிறது ரொம்ப முக்கியம். 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இனி இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துறலாம். அரிசி மாவு இடியாப்பம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான். ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி அல்லது கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க
ரொம்ப சூடா இருக்கும், கைகளால கலந்து எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி கரண்டியாலே கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகப்பட்டறோம் தோணுச்சுனா கொஞ்சம் மாவு எடுத்து தனியா வச்சுக்கலாம். எல்லா மாவும் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் சூடாறற வரைக்கும் மூடி வச்சிரலாம். கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. கை பொறுக்கற சூடு வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது. ரொம்ப ஹார்டா இருந்ததுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். நான் இன்னைக்கு இடியாப்ப தட்டல இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்க போறேன். கொஞ்சமா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி இருக்கேன். சின்ன தோரம் உள்ள இடியாப்பாச்சி எடுத்துக்கோங்க. அதலியும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. முதல் வாட்டி மட்டும் எண்ணெய் தடவினாலே போதும். அதுக்கு அப்புறமா ஓட்டாம வந்துரும். கொஞ்சமா மாவு எடுத்து மூடி இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துறலாம். இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கும்போது ஈஸியா பிழிஞ்சு எடுக்க வரணும். ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டா திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்த இடியாப்பம் எல்லாமே ஸ்டாண்ட்ல அடுக்கிடலாம். அரிசி இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் ரெண்டும் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே நேரம் தான் ஆகும். நான் இன்னைக்கு குக்கர்ல வச்சு வேக வைக்க போறேன். குக்கரை மூடி விசில் எதுவும் போட வேண்டிய தேவையில்லை. 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு. தீயை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க. சுட சுட சாஃப்டான சுவையான கோதுமை மாவு இடியாப்பம் தயாராயிடுச்சு. நான் ஏற்கனவே இடியாப்பம் வைக்குருமா ரேசன் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். சுட சுட சாஃப்டான இடியாப்பம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய குருமாவோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.